ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்க போகிறீங்க. உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 3000 ஒரு 3500 இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ இல்லை, ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கும் போது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி சைஸ், உங்களோட யூசேஜ்லாம் பொறுத்து நீங்களே எப்படி பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி வாங்குறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து குமரவேல். நம்ம சேனலில் புதுவாக எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டுருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு சில விஷயம்லாம் இருந்தாலும் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து மினிமம் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கும் போது ஒரு ஷோரூமில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்து வாங்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்லாம் வந்து பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக வந்து முடிச்சிடுறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதே வந்து உங்கள் ஃபேமிலி சைஸ் தான். ஸோ ஃபேமிலி சைஸ் பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் ஹீட்டர். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் டைப் வாட்டர் ஹீட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர்லேருந்து ஒரு 6 லிட்டருக்குள்ளே இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஹீட் ஆகிடும், ஃபுல்லாக ஹீட் ஆகி முடிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் ஹீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 6 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வந்து வரைக்கும் இருக்குது. ஸோ 6 லிட்டர், 10 லிட்டர், 15 லிட்டர், 25 லிட்டர் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ் கூட எடுக்கலாம். மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் போகிறது நல்லது. 3 லிட்டர் ஆகட்டும், ஒரு 5 லிட்டர் ஆகட்டும், நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 6 லிட்டர் 10 லிட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா 15 லிட்டர், 5 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா 25 லிட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பர்சனை பொறுத்து இல்லை, ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ். ஸோ நீங்கள் வந்து டெய்லி 4 பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா நான் அப்படி சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃபேமிலி சைஸை வந்து டிபெண்ட் பண்ணி நான் சொல்லலை. ஸோ வாட்டர் ஹீட்னாலே கண்டிப்பாக வந்து சேஃப்டி மெஷர்ஸ்ன்றது நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும். அதுக்காக அதில் வந்து ஹை ஹீட்டிங் ப்ரெஷர் இருக்குது, ஹை ஹீட்டிங் ரொம்ப ஹீட்டிங்கான ஒரு எலமெண்ட் இருக்குது, சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இருக்கணும். ப்ரெஷர் வால்வ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். நிறைய வந்து ஆட்டோ கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு பிராண்டாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். 3வது பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்க போகிற வாட்டர் ஹீட்டரில் உள்ள இன்னர் டேங்க்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஆனோட் ராடுன் இருக்கும். ஓகே, இன்னர் டேங்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாலிட் ஸ்டேட் மெட்டீரியலில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கிற ஆனோட் ராடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹீட்டிங் எலமெண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மெக்னீஷியம் போன்ற மெட்டீரியல் தான் ஆனது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கிளாஸ் கோட்டட் டெக்னாலஜி உள்ளது வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிருக்க ஏரியா வந்து ஒரு ஹையரஸ் பில்டிங்காக இருக்குது, ஒரு அபவ் 25 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து 8 bar pressure வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. 8 bar pressureன்றது ஒரு 25 ஃப்ளோருக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிலோ 25 ஃப்ளோர்ஸ் இருந்தீங்கன்னா 6 pressure 6.5ன்றது ரொம்ப போதுமானதுன்னு சொல்லுவேன். இதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு பவர் எஃபிஷியன்சின்றது இதில் வந்து அச்சீவ் பண்ணிட முடியாது. ரொம்ப வந்து பவர் எஃபிஷியன்ட்டாலும் நம்ம வந்து இது யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணால் தான் வந்து இதில் ஹீட்டே ஆக போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பவர் சேவிங் செய்து பார்க்க முடியாது. பட் எல்லாமே 5 star 4 star அதே மாதிரி சொல்லுவாங்க, BW டெக்னாலஜி இருக்குது, நாங்கள் வந்து அவார்டு வாங்கியிருக்கோம்லாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பவர் யூசேஜ் வந்து பவர் சேவிங்ஸ் இதில் வந்து நம்ம பண்ண முடியாது. வாட்டர் ஹீட்டர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் கிட்ட வந்து ஒரு ஹையர் ஆம்ஸ் வந்து இருக்கிற சாக்கெட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பைப்லைன் வாங்கணும், நல்லா ஃப்ளெக்சிபிள் பைப்ஸ், ஹை ஹீட்டிங் எலமெண்ட்டை விட்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிள் பைப்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது அவங்களே வந்து பைப்ஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ அதை பற்றி 1 by 1 பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பாடி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அவுட்டர் மெட்டீரியல். ஸோ அது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு மெட்டல் பாடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கும்போது இவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கி ஆகணும். இது வந்து 3 லிட்டர் ஆகட்டும், 5 லிட்டர் 6 லிட்டர் 10 லிட்டர் 25 லிட்டர் எல்லாத்துக்குமே வந்து போதுமானது, பொருந்தும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் பார்த்து செக் பாயிண்ட்டை பார்த்து வாங்கினாலே போதும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, இந்த பாயிண்ட்டை பார்த்து வாங்கினாலே நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு வாட்டர் ஹீட்டரை உங்களுக்கு சூட்டபுளாக நீங்கள் உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்கமெண்டேஷன் தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து நான் 3 லிட்டர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஒரு 3 லிட்டரில் ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஓவர் வியூன்னு பார்த்தீங்கன்னா 3 kW இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து 1 to 3 மினிட்ஸ்லேயே வந்து ஹீட் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஹை ரைஸ் பில்டிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும், நல்ல ஃபீச்சராகவும் இருக்குது. ஸோ அதோட லிஸ்ட் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீகார்டு தான் பார்க்க போகிறோம். அதே 3 kW ஆகட்டும், இதில் வந்து அவுட்டர் பாடி மெட்டீரியல் வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் வந்து நல்லாயிருக்கு. இதில் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க, நியோன் லைட் இண்டிகேட்டர் இது. ஸோ இன்லெட் அவுட்லெட் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 3 kW இருக்குது. ஸோ 3 kW கண்டிப்பாக வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே 2 மினிட்ஸ்லேயே வந்து ஹீட் ஆகிட போகுது, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டமும் இருக்குது, வாரண்டி வந்து நல்ல ஒரு வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க. 6.5 bar ப்ரெஷர் வந்து இருக்குது இதில். 1 இயருக்கான ப்ராடக்ட் வாரண்டி இருக்குது, 1 இயருக்கான ஹீட்டிங் எலமெண்ட் வாரண்டி இருக்குது, 5 இயர்ஸ்க்கான இன்னர் டேங்க் வாரண்டி இருக்குது. ஸோ இதில் பேன் இந்தியா கால் சப்போர்ட் இருக்குது, பேன் இந்தியா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் இருக்குது. 350 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷனும் இருக்குது, அதே மாதிரி சேஃப்டி ப்ரெஷர் ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஓகே, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லீக்கேஜ் ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டேங்க் மெட்டீரியல் நல்ல ஒரு 304 grade உள்ள ஒரு எஸ்எஸ் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ இந்த வீகார்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ப்ரைஸ் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாட்டர் கீசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராக் ஹோல்டு தான் பார்க்க போகிறோம். 3 liter வந்து இருக்குது கெப்பாசிட்டி. ஸோ 3 kW வந்து ஒரு வெர்டிக்கல் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான், அது வெர்டிக்கலில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து அதே சேம் அப்படியே தான் இருக்குது, இதுலேயும் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் இருக்குது, அதே சமயம் வந்து 2 இயருக்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1 இயருக்கான வாரண்ட்டி, இல்லை 2 இயருக்கான ஹீட்டிங் எலமெண்ட் வாரண்ட்டி, 5 இயர்ஸ்க்கான டேங்க் வந்து இன்னர் டேங்க் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து சேம் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைரேஸ் பில்டிங் வந்து 6.5 ப்ரெஷர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அப் டு 20 floors வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, 6.5 ப்ரெஷர்ஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரேக் ஹோல்டு வந்து நல்லாவே டிசைன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்லா டீசென்ட் லுக்காகவும் இருக்கும். ஸோ உங்கள் கிச்சன்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் வாஷ்ரூம்ஸ் ஆகட்டும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும் இதில். இதோட லிங்க்ஸ் வந்து பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளோர்ஸ் அதிகமாக இருக்குது, நான் ஒரு 35வது மாடியில் வந்து ஸ்டே பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்லப்பட ப்ராண்ட் இருக்குது, ஏஓஎஸ் மீத் இது, 8 bar pressure இருக்குது. ஸோ 8 bar pressure இருந்தாலே நான் சொல்லியிருந்தேன். ஸோ 35 floors வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் 3 kW, அதே சமயம் 3 liter தான் வந்துருக்கு. இதில் வந்து டிசைன் வைஸ் நல்ல ஒரு ஒயிட் அவுட்டர் பாடி வந்து ஏபிஎஸ் ஹாட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. வெயிட் வந்து 4 kg, இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ டைமண்ட் கிளாஸ் லைன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நான் இது சஜஸ்ட் பண்ணுவேன் தான் சொல்லுவேன். ஸோ பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் டேங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு வந்து திக்கராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கான காம்ப்ரென்சிவ் வாரண்ட்டி, 5 இயர்ஸ்க்கான இன்னர் டேங்க் வாரண்ட்டி, 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸும் வந்து இந்த பர்டிகுலர் வாட்டர் ஹீட்டரில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளிஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஸ்ப்ளெண்டோராக தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் இது, இப்போ வந்து ரீசெண்டாக இன்ஸ்டன்ட் வாட்டர் கீசரில் ஒரு ஃபேமஸான ப்ராண்ட் இது, ஃபேமஸான மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு சிம்பிளான டிசைன் தான் இது. நியோன் லைட் இண்டிகேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் மெட்டீரியல் தான் வந்து அவுட்டர் பாடி கொடுத்துருக்காங்க, வித் எஸ்எஸ் டேங்க், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட எஸ்எஸ் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் ஹீட்டிங் எலமெண்ட் தான் வித் எஃபிஷியன்ட் லாங் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. 6 bar pressure தான் இது, அப் டு 20 floors கீழே தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ஜெட்லேயே வந்து ஓகே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் உள்ள ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ். இது வந்து ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பைப்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்கும். வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கான ப்ராடக்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ்க்கான கண்டென்சர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 bar pressure தான் இருக்குது. ஸோ ஹைரேஸ் பில்டிங் அப் டு 25 floors வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ரிவ்யூஸும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தது 5 liter, 6 liter, 10 liter, 25 liter பார்த்தினா வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு போகிறது ட்ரை பண்ணுறேன். பட் எல்லாவோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுவே செக் பண்ணி வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.